ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு மாடல் பிளவுஸு. இது எப்படி வந்து சிம்பிளான ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, யோக் பீஸு இது எல்லாமே வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து லைனிங்கில் எல்லாமே தனித்தனியாக நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்கோம். பேக்கில் வந்து நெக்கு மட்டும் இன்னும் நான் கட் பண்ணலை. ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கு ரவுண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. மற்ற எல்லா ஒர்க்குமே அதில் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சாரியோட அட்டாச்சு பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த எல்லோ கலர். ஸ்லீவுக்கு வந்து இந்த பார்டர் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து ஒரு கோல்டு கலரும் அந்த இதில் இருக்க பார்டரில் இருக்க ப்ளூ கலரும் வச்சு நம்ம இதில் பேட்ச் ஒர்க் பண்ணலாம். இதில் வந்து ஒரு கால் மீட்டர் கிளாத் வந்து நம்ம ப்ளூ கலர்லையும், கால் மீட்டர் கிளாத் வந்து நம்ம கோல்டு கலர்லையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஒன் சைடு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு ஜாயிண்ட் வரும், அது நீங்கள் யூஸ்வலாக எப்பவும் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த பேட்ச் ஒர்க் பண்ணும்போது பேக் மட்டும் நான் காட்டுறனால மற்ற பீஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நிறைய டவுட்டு. அதனால் இதில் நான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரலாக பீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். அதனால் அது எப்படி நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மெத்தட்லேயே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கேன்வாஸ் வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேட்ச் ஒர்க் வந்து எந்த அளவுக்கு லென்த் உயரம் வேணுமோ அந்த உயரத்தை நீங்கள் அதில் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பேட்ச் ஒர்க் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு உயரத்துல இருக்கு, எந்த இடுப்புல வந்து இடுப்பு இறக்கத்தை விட அது எந்த அளவுக்கு மேல வரைக்கும் இருக்கு அப்படிங்கறது நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் தெரியும். அந்த அளவு விட ஒரு இன்ச் எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுவோம். ஷோல்டர் எப்பவுமே நம்ம ரெண்டே முக்கால் வச்சிருந்தோம்னா கேன்வாஸ்ல வெட்டும் போது 3 இன்ச் வெட்டுவோம். அதுவும் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த கேன்வாஸ் ஒட்டி தையல் போடுறதுனால அந்த குதிரையோட தையல் வந்து நமக்கு எக்ஸசா வரும். அதனால கேன்வாஸ்ல வந்து 3 இன்ச்சா வச்சு வெட்டிக்குவோம். அதே மாதிரி தான் உயரமும் வந்து நம்ம நெக்ல இருக்க அளவை விட ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் வந்து நெக்குக்கு எப்படி நான் பாக்ஸ் போட்டிருக்கேனோ அதே மெத்தடில் தான் இப்போ வந்து இந்த கேன்வாஸ்லேயும் நான் வந்து பாக்ஸ் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3.5 இன்ச் மட்டும்தான் எனக்கு எக்ஸஸாக இருக்குது. ஏன்னா அந்த டிசைன் வந்து அவ்வளோதான் வரும், அதுக்கும் கீழே இன்னொரு பேட்ச் வரும். அதனால் அதெல்லாமே பார்த்து நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கோங்க. இப்போ நெக்குடைய அவுட்லைன் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு லீஃப் மாதிரி இருக்குது. அது அப்படியே பேட்ச் ஒர்க் பண்ணும்போது லீஃபினுடைய ஒரு 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் உங்களுக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வைங்க. அதாவது பாடி பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேட்ச்சுமே கொஞ்சம் பெருசாக வைக்கலாம். சின்ன உடம்பாக இருக்குது அப்படின்னா அந்த பேட்சோட சைஸையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மற்ற இடமெல்லாம் ஓரளவுக்கு ஈவனாக தெரிஞ்சால் தான் அந்த பேட்ச் ஒர்க் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஓவரலாக அந்த டிசைனை வந்து நான் லைனிங் கிளாத்தில் வரைஞ்சிருக்கேன். இப்போ அந்த நெக்குடைய கரெக்டான மெஷர்மெண்ட்டு அளவு வந்து நான் கேன்வாஸில், அந்த ஷேப் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஷேப் அழகாக இருந்தால் தான் அந்த பேட்ச் ஒர்க் அழகாக இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பென் ஷேப் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அது நெக்கோட லைனாக இருந்தாலும் சரி, அவுட்டரில் வர நம்ம பேட்ச் ஒர்க்கோட லைனாக இருந்தாலும் சரி, அழகாக அந்த ஷேப்பு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம யூஸ்வலாக எப்பவும் போல பேக் வந்து ரெடி பண்ணிட்டு அடித்து திருப்புறது தான். அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் இதில். அதே மாதிரி ஒரு எக்ஸஸாக நம்ம ஃபோல்டிங் எல்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து அந்த கோல்டு கலர் கிளாத்தில் நம்ம பைப்பிங் மாதிரி பார் இது மாதிரி ரெடி பண்ணி மேலே வச்சு பதிக்க போகிறோம், அப்படியே பேட்ச் பண்ண போகிறோம். அதனால இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இந்த ஒர்க் உங்களுக்கு முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கோட அளவு எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த பேட்சை வந்து கட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே வந்து சின்னதா 3 பெட்டல்ஸ் வர மாதிரி அது வந்து ஒரு ஓரல நீங்க வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சைஸ வந்து நீங்க வச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கறதும் நீங்க ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 3 பெட்டல்ஸ் வந்து நம்ம தனித்தனியா தான் கட் பண்றோம். ஒன்னோட ஒண்ணு அது ஜாயிண்ட் இல்ல, தனித்தனியாக தான் நம்ம கட் பண்ணுறோம்.
ஏன்னா அந்த இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த போர்ஷன் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு உள்ள சின்னதாக வந்தால் போதும். ஏன்னா ரொம்ப இடுப்பு கீழே வரைக்கும் நமக்கு வர வேண்டாம். கீழேயும் ஒரு இஞ்சாவது ஒரு முக்கால் இஞ்சாவது நமக்கு ஸ்பேஸ் வேணும். அதனால் அந்த அளவுக்கு இடம் விட்டு நீங்கள் அந்த பேட்ச் வந்து பண்ணிக்கலாம். மூணு வேணும், ஏன்னா இப்போ சென்டரில் ஒன்று, ரைட் ஒன்று, லெஃப்ட் ஒன்று, மூணு பெட்டல் வேணும் அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு சின்னதாக தெரியும், ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா பெருசாக தெரியும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த சைஸு அந்த இடத்துக்கு கரெக்டாக செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் அதனுடைய அளவை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஷேப்பு தான் முக்கியம். கரெக்டாக அந்த ஒரு திலகம் அப்படின்னா அந்த திலகத்தோட ஷேப்பில் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதனால் அந்த ஷேப்பையுமே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பேட்ச் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ட்ராயிங் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளூயண்டாக வரைகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹேண்டு வந்து ஃப்ரீ ஹேண்டாக வரணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி நிறைய டிசைன்ஸு நெக்கில் போடுற அந்த பேட்ச் ஒர்க்கு இதெல்லாமே நீங்கள் ஒரு பேப்பரில் வரைஞ்சி பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் கேன்வாஸில் வரையும் போது உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஹேண்டாக வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் அந்த ஷேப்பு அந்த ஷேப்போடு நம்மளால் வரைய முடியும். அதனால் நீங்கள் அதிகமாக வந்து அந்த நிறைய ட்ராயிங்ஸு ஏதோ ஒரு ஃபிகரை பார்த்தாலுமே, ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த காஸ்டியூம் டிசைனிங் இந்த ஃபேஷன் டிசைனிங் எல்லாம் போயிட்டாவே நிறைய ஃபிகர் வந்து நம்மளை வரைய சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த எந்த மாதிரி உடம்புக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வரைய சொல்லுவாங்க. அப்படி நம்ம வரையும் போது அந்த உங்களுக்கு வந்து அந்த வரையறதுல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால நீங்களும் இந்த நெக்கோட அவுட்லைனு அந்த இதெல்லாமே வந்து வந்து நீங்க வரைஞ்சு பார்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா வருதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ரொம்ப ஷார்ப்பா இருந்தா உங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்கும் அப்படிங்கறனால அந்த கார்னர் வெட்டி இருக்கேன். அது ஒன்றும் நீங்க ஷார்ப்பா வச்சிருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இதே மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு கிளாத்ல ஐனிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேன்வாஸ் வந்து நான் நல்லா பொறுமையாக உங்களுக்கு புரியற பார்க்குற அளவுக்கு இதாக தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அதுலேயே ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுனாலும் நீங்கள் கேளுங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் என்னுடைய வர என் சைடில் வர அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும்போது என்ன புரியல அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோஸில் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அந்த இதை, ஏன்னா எனக்கு புரியாத விஷயம் நீங்கள் உங்களுக்கு என்ன புரியல அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. அதனால நீங்க சொல்லும் போது நான் ஒவ்வொரு வீடியோஸ்ல நான் என்னுடைய மிஸ்டேக் வந்து நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் வந்து நான் ஐனிங் பண்ணிருக்கிறது அவுட்டர்ல வந்து அந்த கேன்வாஸ ஒட்டியே தான் நான் வந்து கட் பண்ணிருக்கேன். எக்ஸஸா மடிச்சு ஃபோல்டு பண்ண நான் கிளாத் விடல, ஏன்னா இதுக்கு மேல வந்து நம்ம பார்டர் வைக்க போறோம். அதனால நான் அந்த கேன்வாஸ ஒட்டியே கட் பண்றேன். உள்பக்கம் வெட்டிடாதீங்க, அது நெக்ல வச்சு நம்ம அடிச்சு வெளியில திருப்பணும். அதனால நீங்க அவுட்டர்ல மட்டும் நீங்க அதை கரெக்டா கட் பண்ணிக்கோங்க. கரெக்டா சென்டர்ல வந்து நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த மூணு பெட்டல்ஸுமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அது கிளாத்துல ஒட்டுக்கா இருக்கும்போது தனித்தனியா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கையில எடுத்து அந்த கார்னர் வந்து கரெக்டா ரவுண்ட் ஷேப் பண்ணி நீங்க கட் பண்ணிக்கலாம்.
இப்போ மூணு பெட்டல்ஸுமே நம்ம அயன் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம பேக் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த பேக்கு நான் எல்லா பேட்ச் ஒர்க்லையும் சொல்லியிருக்கேன், அடித்து திருப்புறது, பீஸ் வச்சு ஃபோல்டு பண்ணுறது, இதே பீஸை ஃபோல்டு பண்ணுறது, எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பேக் வந்து மடித்து தைச்சுக்கலாம். நாச்சு எங்க போட்டிருக்குமோ அந்த நாச்சு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே லைனா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க லைனிங் பக்கம் படிமான தையல், படிமான தையல் சொன்னாவே எல்லா ரா எட்ஜஸையுமே நம்ம லைனிங் பக்கம் தள்ளி விட்டுறணும். அதுக்கு மேல அந்த நீடில் பாயிண்ட் அளவுக்கு நம்ம தையல் போடுறது தான் படிமான தையல். அந்த மாதிரி நீங்க அதுல தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் வந்து கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா நீவி விட்டீங்க அப்படின்னாதான் அந்த சுருக்கம் வந்து வராம நம்ம தையல் போட முடியும். இல்லைன்னா லைட்டா ஒரு ஒரு மில்லிமீட்டர் கணக்குல ஒரு கிராஸ் இருந்தா கூட அந்த எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சுருக்கம் வந்துட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து கிளாத்தை வந்து கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா நல்லா நீவி விட்டுட்டு கீழே எந்த அளவுக்கு உங்களுக்கு அகலத்துக்கு தையல் போடணுமோ அந்த அளவுக்கு நீங்க தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடு எப்பவும் போல நம்ம இது பண்றதுதான், நீங்க சுத்தி வந்து அந்த எட்ஜிலே தையல் போட்டு எக்ஸஸா இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க கட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு உள்ள எந்த க்ரஷும் வராத அளவுக்கு, அதே மாதிரி நூலு பிசுறு எதுவுமே உள்ள வந்து அந்த மேல பாத்தீங்கன்னா கிளாத் வந்து ரொம்ப மெலிசா தெரியும். அதனால உள்ள ஏதாவது நூல் கீது வச்சிருந்தீங்கன்னா கூட பிசுறு இருந்தா கூட அது வெளிப்பக்கம் அப்படியே தெரியும். அதனால லைனிங் எல்லாம் அட்டாச் பண்ணும் போது உள்ள அந்த நூலோ பிசுறோ இல்ல வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு நல்லா உதறிட்டு அதுக்கப்புறம் நீங்க நீடில் பாயிண்ட் அளவுக்கு தையல் போட்டு அப்புறம் எக்ஸஸா எல்லாத்தையுமே நீங்க கட் பண்ணிருங்க. நாச்சஸ் வந்து மறக்காம அதுல நீங்க மெயின் கிளாத்லயுமே போட்டுருங்க, லைனிங்ல இருக்கும் அத மெயின் கிளாத்ல மறக்காம நாச்சஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க மடிச்சு எல்லா அளவும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ல வந்து சென்டர் நாச்சு வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்க அந்த இடத்துல நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச் வருது அப்படின்னா அதுக்கு கூட நீங்க ஒரு மார்க் நீடில் மார்க்கோ அல்லது நாச்சோ வந்து நீங்க போட்டுக்கலாம். அப்பதான் நீங்க கேன்வாஸ் வச்சு தைக்கும் போது ரெண்டு பக்கமும் ஷோல்டரோட அளவு ஈவனா வரும். ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கவனிக்காம வச்சிட்டீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போது ஒரு பக்கம் ஷோல்டர் வந்து அதிகமா பிசுறு எக்ஸஸா வர மாதிரியும் ஒன்னு வந்து கரெக்டா வர மாதிரி வரும். அதனால இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றும் மெஷர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் வந்து உங்களுக்கு வராது. டாட்டுமே நீங்க கரெக்டா சென்டர் டாட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த 1.5 இன்ச் நம்ம சைடு தைக்கிற துணியை வந்து விட்டுருங்க. அதை மெஷர் ரெண்டா மடிச்சுட்டு அந்த 1.5 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் வர்ற கிளாத்தை வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணி அந்த இடத்துல நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி எவ்வளவு உயரம் வேணும் அப்படிங்கிறதுக்கும் நீங்க நீடில் மார்க் போட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டு டாட்டும் ஈவனா ஒரே அளவுக்கு நம்ம டாட் புடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனிச்சு பண்ணும்போதுதான் உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அதை டீப்பா சொல்றேன், ஒவ்வொரு வீடியோலயும் அதை திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க ஒவ்வொரு இதுலயுமே வந்து நீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டா வரும். இப்போ லைனிங் பக்கம் வச்சுக்கோங்க. அதுல வந்து நம்ம கரெக்டா சென்டர் பார்த்து ஏற்கனவே நீடில் மார்க் நம்ம போட்டிருக்கோம், அந்த அளவு எல்லாம் கரெக்டா வச்சுட்டு உங்களுக்கு வந்து துணி நகரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தா குண்டூசி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஸ்ட்ரெயிட்டா மேல இருந்து ஒரு லாங் ஸ்டிச்சு அந்த கேன்வாஸ் முடியற வரைக்கும் ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த சென்டர் மட்டும் கரெக்டா, அதாவது நம்ம மடிச்சு இது பண்ணிருக்க அந்த சென்டர் வந்து உங்களுக்கு கரெக்டா வரணும். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல தையல் கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்திருந்தா கூட நீங்க வந்து ரெண்டாவது தையல் போடும்போது அந்த இது வந்து ஈவன் ஆயிக்கும். அதனால மேக்சிமம் வந்து நீங்க ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டா அந்த கார்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாயிண்ட் பண்ணி நிறுத்திட்டு
அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி அதே ஷேப்ல நீங்க மேல வரைக்கும் கொண்டு வாங்க. அதே மாதிரி கேன்வாஸ் அயன் பண்ணும் போதும் அதை தூக்கிட்டு வராம இருக்கணும். நம்ம எவ்வளவு நேரம் அது ஸ்டிச் பண்ண இது பண்ணாலும் கேன்வாஸ் நம்ம அயன் பண்ணிருக்க கிளாத்தை விட்டு உறிஞ்சு வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் ஹீட் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. பயமா இருந்தா ஹீட் வச்சு அயன் பண்ணும் போது பேப்பர் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கிளாத் வந்து டேமேஜ் ஆகாது. அதனால கிளாத் பேப்பர் வந்து மேல போட்டு நியூஸ் பேப்பர் போட்டு நீங்க அயன் பண்ணிக்கோங்க. இந்த கேன்வாஸ் ரோல் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த கேன்வாஸ் ரோல் அப்படிங்கிறது வந்து எல்லா பட்டன் ஸ்டோர்லயுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஹோல்சேல் கடை அப்படின்னா ரேட் ஒரு மாதிரி இருக்கும், ரீட்டைல்னா ஒரு மாதிரி இருக்கும். பட்டன் ஹோல்சேல் இந்த கார்மெண்ட்ஸ்க்கெல்லாம் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் கிடைக்கும். அதுல வந்து நீங்க அந்த திக்னஸ் பார்த்து அந்த பேஸ்ட் இதெல்லாம் பார்த்து நீங்க செக் பண்ணி வாங்கிக்கிறது வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ரேட் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரேட் வரும். இந்த இவ்வளவுதான் இதுக்கு வந்து எம்ஆர்பி போட்டு கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரேட் வரும், ரீசனபிளா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து அதை இது மாதிரி சுடிதாருக்கு வைக்கிற அயனிங் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதை நான் ஓவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து ரொம்ப இதா சொல்றவங்க வந்து நானூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நான் ஓவன் ஃபேப்ரிக் தான் அது. நீங்க அதனால அது இந்த மாதிரி அயனிங் அயன் பண்ணி வைக்கிற கேன்வாஸ், அதாவது பிகினர்ஸ்க்கு சொல்றேன், அவங்களுக்கு எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா இது மாதிரி அயன் பண்ற கேன்வாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க, ஏன்னா அயனி அதுல வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்றவங்க எல்லாம் வந்து அயன் பண்ணாத கேன்வாஸ் கூட இருக்கும். அதனால அயன் பண்ணா அதுல நமக்கு ஸ்டார்ச் இருந்தாதான் நமக்கு கிளாத்ல ஒட்டும். அதனால அயனிங் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டர் வந்து ரைட் லெப்ட்ல வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எல்லா ஃபிட்டிங்கா தைச்சாலுமே ஷோல்டர் வந்து ஒன் சைடு இறங்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த ரைட் லெப்ட் ஆம் ஹோல்ல வந்து வித்தியாசம் வரும். ஒரு எல்லாருக்குமே வரும், ஒரு சிலருக்கு அதிகமா வரும். அதனால ஆம் ஹோல் வந்து நீங்க மெஷர் பண்ணும்போது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரவங்க மட்டும் ரைட் லெப்ட் ரெண்டுமே வந்து நீங்க மெஷர் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படி வரும்போது அதுல அதிகமா வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுங்க. அது இல்லாம நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நெக்கு வந்து டெப்தா வச்சு நீங்க ஸ்டிச் பண்றவங்க எல்லாமே பேக்ல வந்து ஆம் ஹோல் போடும்போது ஹாஃப் இன்ச் உள்பக்கமா தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுபடி தைச்சிங்கனாலும் உங்களுக்கு ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாது. ஏன்னா ஃப்ரண்ட் அதிகமா இருக்கும், பேக் குறைவா இருக்கும். அது வந்து பேக் வந்து நல்லா டைட்டா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாது. அதனால அந்த வீடியோஸ் எதுன்னு பார்த்து நீங்க அந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க, ஏன்னா ரொம்ப லூஸ் வச்சுட்டு தைச்சிட்டீங்கனாலும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். அது மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சு பிசுரோட மேல் பக்கம் தையல் போட்டிருக்கோம். இப்ப அது எந்த பொசிஷன்ல வந்து நம்ம கீழே இருக்க அந்த பெட்டல்ஸ் வச்சு வைக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து கரெக்டா அந்த பொசிஷன் எப்படி அப்படிங்கறத பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து க்ளூ வந்து வச்சு சும்மா லைட்டா ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வச்சதுக்கு அப்புறம் அது நகராது. அதனால உள்ள வந்து டிராப்ஸ், க்ளூவோட டிராப்ஸ் விட்டு நீங்க துணியில வச்சு லைட்டா அயன் பண்ணிட்டீங்கன்னா அதுல அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்க தையல் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்களா மேல அந்த கார்னர் வந்து நான் எக்ஸஸா கிளாத் தான் விட்டுருக்கேன். நீங்க கேன்வாஸ் கூட அதே பொசிஷன்ல வந்து நீங்க வெட்டிக்கலாம். இப்ப கரெக்டா அந்த நேர் வர மாதிரி கரெக்டா வச்சு ஒட்டிக்கோங்க. அயன் பண்ணீங்கன்னா அது சீக்கிரம் வந்து ஹீட் ஆகி ஒட்டிக்கும். அதனால அது இல்ல அப்படியே வச்சு தையல் போடுறதுனால ப்ராப்ளம் இல்ல, போட்டுக்கலாம். இது வந்து நகராம இருக்கிறதுக்காக தான் போடுறோம். நிறைய பேட்ச் ஒர்க் எல்லாமே நீங்க சாதாரண ஏ4 ஷீட் வாங்கி நீங்க கட் பண்ணி பழகுங்க. அந்த ஷேப் வர்ற மாதிரி கரெக்டா பேட்ச் ஒர்க், சுடிதாருக்கு வைக்கிற பேட்ச், பிளவுஸ்க்கு வைக்கிற பேட்ச் எல்லாமே ஷேப் வர்ற மாதிரி நீங்க கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வந்து வரைஞ்சு வரைஞ்சு கட் பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதை சுத்தி நம்ம தையல் போட்டுக்கலாம்.
கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபோல்டிங்க்கு மேலே வந்து நம்ம கேப் விட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம க்ராஸு மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம பேட்ச் பண்ணும்போது பார்டர்லாம் வைக்கும்போது கொஞ்சம் ஜாயிண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜாயிண்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு மாதிரி தெரியும். அதனால மேக்ஸிமம் ஜாயிண்ட் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழே வர அந்த பூவுக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்கும் இதைத்தான் யூஸ் பண்ணுவோம். நெக்கில் வர்றதுக்கு அந்த அவுட்லைன் கொடுக்கறதுக்கு இதைத்தான் யூஸ் பண்ணுவோம். அதனால ரெண்டுக்கும் தேவையான கிளாத்தை நம்ம அடித்து திருப்பி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரம் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தையல் போட்டு அடித்து நம்ம திருப்பிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ரெண்டுக்கும் அளவும் உங்களுக்கு வித்தியாசம் வேண்டாம். ஒரே அளவாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை தைக்கிறதும் வந்து ஒரே அளவாகவே தைச்சுக்கோங்க. அந்த பிசுறு வந்து நமக்கு வெளியில் தெரியாமல் நம்ம கவர் பண்ணணும். ஏன்னா நம்ம வேர் பண்ணும்போது வாஷ் பண்ணும்போதெல்லாம் அந்த பிசுறு வந்து மேலே வந்துடக்கூடாது. அதனால் அந்த தையல் வந்து கரெக்டாக அந்த பார்டரை வந்து கவர் பண்ணி வரணும். அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் திக்னஸ் வச்சு நீங்கள் இது ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த தையல் இருக்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு நம்ம தையல் போடணும். ஏன்னா அப்பதான் அவுட்ரு வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தையல் இல்லாம மடிப்பு பக்கத்துல தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தையல் இருக்கிற பக்கம் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதனால இழுத்து தைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் தையல் போடும்போது நம்ம மடிப்பு எந்த இடத்துல தையல் போட்டிருக்கோமோ அது அந்த சைட்ல ஃபர்ஸ்ட் தையல் போடலாம். இந்த ரவுண்ட் எல்லாமே கொஞ்சம் லூஸ் விட்டு ஃபிளெக்சிபிளா நீங்க ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஏன்னா அயன் பண்ணும்போது அந்த இது வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கும். அதனால கரெக்டா அந்த ஃபிளெக்சிபிளா லூஸ் விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துடும். அதே மாதிரி ஷேப் மாறக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு அத ஒரு சைடு அகலப்படுத்துறீங்களோ அடுத்த சைடுமே அதே அளவுக்கு தான் நீங்க அகலப்படுத்தணும். கரெக்டா அந்த பிசுறு வந்து உள்ள போயிடணும். அந்த அளவுக்கு நீங்க வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பீஸரும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பூவை வந்து ரவுண்ட் பண்ணி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பிசுரெல்லாம் ஒரே இடத்துல சேரும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்கில் வைக்கும்போது அந்த பிசுரை வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபுல் கிராஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ரவுண்ட் ஷேப் வேணாலும் நம்ம அதை வந்து நம்ம தைக்கலாம். அதனால அதை என்ன இப்படி கிராஸ் வெட்டிட்டா இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இது வைக்க முடியுமா அப்படின்னு நீங்க உங்களுக்கு சந்தேகமெல்லாம் வேண்டாம். தாராளமாகவே நீங்க அதை ரவுண்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்டல் சுத்தி நம்ம ரவுண்ட் பண்ணி தையல் போட்டாச்சு. த்ரெட் வந்து கரெக்டாக மேட்சிங் போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ளூக்கெல்லாம் நம்ம போடும்போது நமக்கு மேட்சிங் தேவையில்லை. அந்த தையல் எல்லாமே உள்ள போயிடும். இந்த கோல்டு கிளாத் வைக்கும்போது பர்ஃபெக்டா மேட்சிங் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு மேல் பக்கம் நல்லாவே தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பூவுக்கு வந்து நம்ம அவுட்டர் லைன் வந்து கொடுத்துட்டோம். அதிகமா இருக்க கிளாத் எல்லாம் வெட்டிடுங்க. ஏன்னா மேல இருந்து மறுபடியும் ஒரு கிளாத் வைக்கும்போது ரொம்ப அந்த இடத்துல திக்னஸா வரும். அதனால அதிகமா வர கிளாத் எல்லாத்தையுமே நீங்க வெட்டி எடுத்துருங்க. அயன் பண்ணும்போது அந்த சுருக்கமெல்லாம் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆயிக்கும். ஃபர்ஸ்ட்டே நீங்க பாத்துக்கோங்க, பிசுலெல்லாம் ஏதாவது வர்ற மாதிரி இருந்தா அதுக்கு எல்லாமே ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 2-3 டைம் நம்ம தையல் போடுறது வந்து
அது ஒரு சேஃப்டி தான். அது எப்ப பார்த்தாலுமே நீங்க மிஸ்டேக் இருந்தா தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல நம்ம பேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் தையல் போட்டா அது நல்லா இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பூவை சுத்தி நம்ம பார்டர் வச்சாச்சு. இதுக்கு அவுட்ருமே வந்து நம்ம டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இது வந்து ஒரே ஸ்ட்ரோக்லயே போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம ஒன்று தனித்தனியா எடுக்க தேவையில்லை. ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த எட்ஜ் வர்ற வரைக்குமே நம்ம ரவுண்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஒவ்வொரு பெட்டல்ஸா ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்டிச்சிங் மிஷின் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பர்பஸ்க்கு வந்து என்ன மெஷின் வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது வந்து கமர்ஷியலா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு யூஸ்க்கா இருந்தாலும் சரி, பவர் மிஷின் வந்து பெஸ்ட். ஏன்னா எல்லா ஒர்க்குமே நம்ம அதுல வந்து கைடு மாத்துறது, ஜிப்பர் ஃபுட் வைக்கிறது, பைப்பிங் ஃபுட் போடுறது, இந்த மாதிரி ஃபுட் அந்த உள்ள வைக்கிற அந்த இதுலயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணணும் அப்படின்னா பவர் மிஷின் வந்து பெஸ்ட். அப்படி யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அதுல வர நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே டீலர்ல போய் கேட்டு விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு அவங்க சர்வீஸ் கொடுப்பாங்க. அதனால பவர் மிஷினை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு பிராண்டடா இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல யூஸ் தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல எல்லாம் கடையில மட்டும் அப்படிதான் பவர் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க, கார்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, வீட்டுல எல்லாமே வந்து நார்மலான ஒரு சின்ன மிஷின் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இருக்கவங்க வந்து வீட்லயே இந்த எல்லா ஒர்க்குமே கத்துக்கிட்டாங்க பண்றாங்க அப்படிங்கும் போது பவர் மிஷின் வந்து நல்ல பெஸ்ட் உங்களுக்கு. நீங்க அதே மாதிரி நீங்க அந்த டீலர்ல போய் கேட்டீங்கனாவே உங்களுக்கு அவங்க வந்து அதுக்கான எல்லா ஃபியூச்சர்ஸுமே சொல்லிடுவாங்க. அதனால எல்லாமே பிராண்டடா இருக்க எல்லா கம்பெனிஸுமே வந்து உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். கமர்ஷியல் யூஸ் எவ்வளவு நாள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுல கிடைக்கிற ஸ்பேர் எல்லாமே வந்து உங்களுக்கு அவங்களே வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுமே வேணும் அப்படின்னா உள்ள இருக்க டென்ஷன், அந்த இது மேல போடுற டென்ஷன், உள்ள வர பாபின் கேஸு, அப்புறம் அந்த செட்டில், இது எதுவுமா இருந்தாலுமே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால நீங்க வந்து தாராளமா வந்து பவர் மிஷின் வந்து நீங்க வாங்கலாம். நீடில் வந்து உங்களுக்கு மெட்டீரியலை பொறுத்துதான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா நீடில் அப்படிங்கும் போது வந்து ரொம்ப மெலிதான கிளாத் தைக்கணும் அப்படின்னா 14 சைஸ் தான், 14 சைஸ் தான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். கொஞ்சம் அதிகமா திக்னஸ் ஒரு பாவாடை துணி இந்த மாதிரி தைக்கிறோம் அப்படின்னா 16 சைஸ் போடலாம். இந்த ரெண்டு தான் வந்து நம்மளுடைய லேடிஸ் வேர் ஸ்டிச் பண்றதுக்கு நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம். 14 தைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அந்த குத்து உடைய அந்த கேப் கூட உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப மெலிசா இருக்கும், ரொம்ப ஈஸியா உள்ள போய் வரும், துணி சுருக்கு வராது, இந்த மாதிரி இருக்கும். 14 அப்படின்னா துணி இன்னும் அந்த ஊசி வந்து இன்னும் கொஞ்சம் மொத்தமா இருக்கும். 14 16 இது ரெண்டுல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம பார் வந்து கரெக்டா மேல இருந்து கீழே எட்ஜ் வரைக்குமே நம்ம அப்படியே வச்சு நம்ம நார்மலான ஒரு ரவுண்ட் நெக்கு அல்லது ஒன் சைட்ல அந்த லைன் வர்ற மாதிரி என்ன போட்டாலும் எப்படி நம்ம ஒரு பார் வச்சு ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்ப நான் இந்த பார் வந்து மேல வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். ஒரு லீஃப் நெக்குக்கு பார் வச்சு தைக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். அந்த கார்னர் எல்லாம் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நல்லா ஊசி வச்சு நீங்க அது சுருக்கு இல்லாம நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல நீங்க வந்து தையல் போட்டுக்கலாம். ஊசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நாள் அந்த ஒரே ஊசியை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது எப்படியா இருந்தாலுமே உங்களுக்கு ஊசி டேமேஜ் ஆச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நூல் கட் ஆகுறது, துணி சுருக்கிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்க நீங்க வந்து அந்த ஊசியை வந்து நீங்க மாத்திக்கலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த இதுல வந்து பார்டர் வச்சு நார்மலா கீழே இருக்க பெட்டல்ஸ்க்கு எல்லாம் பார்டர் கொடுத்து அழகா வந்து இந்த டிசைனை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒர்க் இல்லை, ஏன்னா அடிச்சு திருப்புறது அப்படிங்கும் போது நம்ம சுடிதார்லயே இந்த நெக் டிசைன் எல்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதே சேம் மாடல் நம்ம சுடிதாருக்கு வச்சாலுமே உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி கலர் சூஸ் பண்றதும் அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, கலர் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த பேட்ச் ஒர்க் பண்ணும்போது அந்த இது வந்து உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஸ்லீவு பேக்ல வர பேட்ச் எல்லாமே ஈவனா இருக்கும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் சிம்பிளை வந்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும் போதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அந்த வீடியோஸுடைய நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மேல வேணும் அப்படின்னா அந்த மல்டி ஸ்டிச் போட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அது வேண்டாம் அப்படின்னா இது தேவையில்லை அதுவே அழகா இருக்கு அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். இல்ல இதுக்கு மேல ஏதாவது ஸ்டோன் ஒர்க் பண்ணும் அப்படின்னாலும் நீங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.